ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேயர்களே, இது ஆவணி மாதம் பலன்களுக்கு உண்டான வீடியோ. அதிலையும் குறிப்பாக கடகம் ராசி நேயர்களுக்கு உண்டான வீடியோ. கடகராசி நேயர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளிலே அபாரமாக பிரம்மாண்டமாக நல்ல தகவல்கள் சொல்ல போகிறேன். காரணம், ஐந்தாம் இடத்தில் வியாழன் வீற்றிருக்கிறார். சுபகாரியங்கள் நடத்துவதற்கு, சுப செய்திகள் பேசுவதற்கு, வீட்டுக்குள்ள உடன்பிறப்புகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆற்றி மகிழ வேண்டிய சகல விதமான நல்ல தகவல்கள், நல்ல சுப செய்திகள் எல்லாம் இந்த மாதத்தில் பேசி மகிழ்வதற்குண்டான காரணங்கள் ஏராளம் இருக்குது. அதிலையும் குறிப்பாக ஆவணி மாதம்னாலே முகூர்த்த மாதம் தானே. கிட்டத்தட்ட அப்படி எல்லா காரியங்களும் ஒத்து வருகிற போது இந்த மாதத்தில் நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. கடகடன் உங்களோட வீட்டு வேலைகளை போகிறா நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம். அதுபோல் ஆறாம் இடத்தில் சனி இருக்கின்றார். அந்த சனி பகவானை பொறுத்தளவு ஆறாம் இடத்தில் இருப்பது தான் மிகப்பெரிய சிறப்பு. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், சிக்கல், சிரமங்கள், தரித்திரங்கள், இப்படிப்பட்ட எந்த விதத்திலும் மனித குலத்திற்கு தேவையற்ற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுக்கடங்கி இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்து செய்திகள் பிரம்மாண்டமாக இருக்குது. அதேபோல் மாதத்தின் பிற்பகுதி வாரத்திலே மூன்றாம் இடத்திலே போய் புத பகவான் உச்சம் பெற்று காட்சி அளிப்பார். உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் பிரமாதமாக ஆக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் கட்டாயம் இந்த மாதத்து செய்திகளிலே உங்களுக்கு உண்டு. ஆகையினால் பலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். வெற்றிகரமான வாழ்க்கை பாதை, பண வரவுகள் கொண்ட வாழ்க்கை பாதை என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் இரண்டாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது என்பது சில பேர்களுக்கு பேச்சினால் வரக்கூடிய தொல்லைகள், பேசி கெட்டுப்போகிறது, இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால சர்வாதிகார மனதை வைத்துக்கொண்டு மற்றவரிடம் ஃபோக்கஸ் பண்ணி பேசாதீங்க. ஒருத்தரை அடக்கி வைப்பதற்கு முயற்சிக்காதீங்க. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளிலே கவனமாக இருங்கள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்லக்கூடிய செய்திகளில் புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். ஐந்தாம் பாவாதிபதி போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டதுனால சில நேரங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பற்றாக்குறையான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் இவ்வளோதானான்னு கேட்டுக்கொண்டு உங்கள் மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு துன்பம் என்பதை விட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் மனசஞ்சலங்கள், மனக்கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்றும் பெரிய தவறுகள் இல்லை. கணவன் மனைவி உட்குடும்ப வாழ்க்கையிலே மிக பிரமாதமான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. இருவரும் இணைந்து மிகப்பெரிய சாதனைகளும் சரித்திரங்களும் செய்வதற்கு முயற்சிக்கலாம். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், வாகன பிராப்தங்கள், ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நல்ல உடுப்பு போடுறது, டூர் போகிறது, சுற்றி பார்க்குறது, பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆடை அணிகலர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மகிழ்ச்சி பெறுவது, வேலை பார்க்கின்ற இடங்களில் கூட சில பேர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல தகவல் இருக்குது, நல்ல முன்னேற்றம் என்று சொல்லுவது, இடமாற்றங்கள் கிடைக்கும். சில பேர்களுக்கு நினைத்தபடி நினைத்த இடங்களில் வேலை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு நல்ல சம்பாதிக்கிறது, சம்பாத்தியத்தில் ஒரு மகிழ்ச்சி பெறுவது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அயனசயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடியது வலுப்பெறுகின்ற காரணத்தால் ஆண்டு அனுபவிப்பதற்கும் மனதில் குறையற்ற ஒரு வாழ்க்கை பாதையை கண்டுகொள்வதற்கும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல நல்ல செய்திகள் உண்டு. உங்கள் வயதிற்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் செய்வார்கள், வேண்டிய உதவிகள் செய்வார்கள். அவர்களோடு பழகுகிற விதத்திலே நாவன்மையை காட்டி பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய செல்வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்திலே பணப்பிரச்சனைகள் தீருகிற மாதமாக இருக்கிற காரணத்தால் கடன்கள் குறைக்கப்படும், கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும், வரவு செலவுகளின் நிதானம் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்து செய்திகளிலே கடகத்தில் பிறந்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் மகிழ்ச்சி பொங்குகின்ற, நினைத்ததை சாதித்து காட்டுகின்ற, அதிலும் குறிப்பாக நீண்ட தூரங்களுக்கு செல்ல காத்திருக்கக்கூடியவர்களுக்கு பயணத்திலே வெற்றிகள் கிடைப்பதற்கும், அதே போல் யாரென்று தெரியாத மக்களின் உதவிகளை பெற்றுக்கொண்டு நீண்ட தூரத்தில் இருப்பவர்கள் புதிய ஒரு பரிமாண முன்னேற்றத்திற்கு போவதற்கு உண்டான வாழ்க்கை பாதை உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்ற மாதம். ஆகையினால் இந்த மாதத்து பலன்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. சீக்கிரமாக அவசரமாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை பாதையை முன்னேற்றிக் கொள்ளுங்கள். அடிப்படையாக உங்கள் ஜாதகத்திலே கிரகபலம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் இப்பொழுது நான் பேசியிருக்கக்கூடிய அத்தனைகளுமே உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கிறது. செய்து பார்த்து மகிழ்ச்சி பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.